ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து வெளியே போய் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க, பட் அது கிடையாது. வீட்லேயே வந்து நம்ம சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக அதை ஹைஜீனிக்காக வந்து செய்யலாம். நம்ம இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் மோமோஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 300-350 அந்த அளவுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையிலேயே வந்து கைமாவாக பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி, நான் வந்து மிக்சியில் தான் போட போகிறேன். சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்திருக்கேன். ரொம்ப அடிக்க வேண்டாம், இந்த மாதிரி அடித்தா போதும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு, நல்லா அரைஞ்சிருக்குன்னு. ரொம்பலாம் சுத்த வேண்டாம், லைட்டாக சுத்தினா போதும். இது கூட நல்ல பொடியாக, பாருங்கள் எவ்வளோ பொடியான்னு நீங்களே பாருங்கள். நல்ல பொடியாக சாப் பண்ண ஆனியன், ரெண்டு ஆனியன், பெரிய பெரிய ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா, அப்போ தான் ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்னால, பெரிய டேபிள் ஸ்பூனில் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றுலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கூடவே வந்து மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஜூஸியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் சேர்த்து தான் ஆகணும். ஆயில் சேர்க்கலாம், நெய் சேர்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் பண்ணால் தான் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகும். ஸோ கையை நல்லா நீட்டாக கழுவிட்டு நம்ம கையிலையே பண்ணிக்கலாம். எல்லா கறி அதெல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பாருங்கள். எல்லாத்தையுமே நான் சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா பால் மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை, கறியில் இருக்கிறது மட்டும்தான். இல்லைனா வந்து அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அகைன் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அதில் வந்து ஆல் பர்பஸ் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மைதாலையும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நான் வந்து மைதாவில் செய்கிறேன், மைதாவில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை மாவு ஹெல்த்தி தான். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதில் செஞ்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. மைதாவும் வந்துட்டு 1 கப்பு 1.5 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழக்குழன்னு இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி எப்படி தரட்டுவோமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, கையில் ஒட்டவே இல்லை, சாஃப்டாகவும் இருக்குது. நான் அமுக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி கொஞ்ச நேரம் வச்சுருங்க, அப்போ இன்னுமே சாஃப்டாகும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். மாவு வந்து இப்போ நம்ம வந்து குடி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் உருண்டை எடுத்திருக்கேன். ஒரு சப்பாத்தி அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து தரட்டிக்கலாம். சப்பாத்தி எப்படி செய்வோம் அதோட ப்ரொசீஜர் தான் இந்த இது. நீங்கள் வந்து இதை வந்து ரவுண்டாக கரெக்டாக ஷேப்பாக தரட்டணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ஏன்னா நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம். மோமோஸ்க்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இதை நீங்கள் நல்லா மெலிசாக தரட்டணும், அதுக்குன்னு ரொம்ப மெலிசால நார்மலாக பாருங்கள் இந்த அளவுக்கு தரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி இருந்துச்சுன்னா பாருங்கள், இது ஒரு பெரிய சைஸு, அதை விட வந்து அது ஒரு சின்ன சைஸு.
நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த சிக்கனை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும் போது க்ளோஸ் ஆகாது, ஓட்டை விழுக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். நல்ல மெலிசாக இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். இல்லைனா ரொம்ப மாவு திக்காக இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே தெரியாது. மாவோட டேஸ்ட்டு தான் தெரியும், சிக்கனோட டேஸ்ட் தெரியாது. ஸோ வந்து இதை நல்லா மெலிசாக தரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்குள்ளே வச்சு என்ன ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப் தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணணுன்ட்டு கிடையாது, நீங்கள் எப்படி ரோல் பண்ணாலும் ரோல் பண்ணிக்கலாம். இல்லை என்ன உங்களுக்கு என்ன டிசைன் தெரியும், உங்களுக்கு எப்படி அதை க்ளோஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் கொஞ்சமாக அந்த சிக்கனை வந்து இதுக்குள்ளே வச்சிடுறேன். சிக்கனை வச்சுட்டு லைட்டாக வந்து இழுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் கட் பண்ணாலுமே லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு சென்ட்ரில் அந்த விரல் வச்சு அந்த மிக்ஸை வந்து லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சி டைட்டாக லைட் டைட்டாக அமுக்குனிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். பாருங்கள் நல்லா லைட் டைட்டாக மெதுவாக இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். அவ்வளோதான், இது ஒரு ஷேப்பு. நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு ரெண்டு மூணு பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள் லைட்டாக சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கார்னரையும் பிடிச்சி சென்ட்ரு வரலால் அதை உள்ளே தள்ளி இப்படி ஒரு இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது செட் ஆகிடும். அவ்வளோதான், இது ஒரு ஷேப்பு. முன்னாடி நான் பண்ணது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப். பாருங்கள் சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் அகைன் இன்னொரு ஷேப் பண்ணி காட்டுறேன். சேம் அதே ப்ராசஸ், எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது க்ளோஸ் ஆகாது, அந்த சிக்கன் வந்து வெளியே வந்துடும், ஓட்டை விழுந்து இந்த மாவில் வந்து ஓட்டை விழுந்து அது வெளியே வந்துடும். பாருங்கள் ரெண்டையும் வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் இருக்கு இல்லையா, அதை ரெண்டையுமே ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் ஒரு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கிங் தான். ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி, இல்லை இதை விட எனக்கு வேறு மாதிரி பண்ண தெரியும் அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அந்த சிக்கன் வெளியே வராத மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள் இதை அப்படியே ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பாருங்கள் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு இது கூட நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் இல்லையா. ஸோ வந்து பாருங்கள் இந்த மாதிரி மாவு வந்து பிடிச்சி பிடிச்சி நம்ம எப்படி சொல்கிறது, சாரீ ஃபிளிப் பிடிப்போம் இல்லையா, சாரீ கட்டும் போது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரு இது லைட்டாக வெளியே வந்துடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். பாருங்கள் நான் வந்து இட்லி தட்டு எடுத்திருக்கேன், இட்லி தட்டில் தான் நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். இதுக்குன்னே வந்துட்டு பாட்ஸ் எல்லாம் இருக்குது மோமோஸ் வேக வைக்கிறதுக்கு. நான் வந்து இட்லி தட்டில் தான் பண்ண போகிறேன். நம்ம டிசைன் பண்ணி வச்ச இந்த மோமோஸ் எல்லாம் வந்து இதில் வந்து அடிக்கிடுங்க. உங்களுக்கு வேணால் லைட்டாக எண்ணெய் இதில் அப்ளை பண்ணிட்டு வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். கொஞ்சம் மைதா மாவு எப்போவுமே ஒட்டாது. ஒருவேளை ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ அதில் அடுக்க முடியுமோ அடுக்கிக்கலாம், எவ்வளோ அடுக்க முடியுமோ அடுக்கிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக வச்சுக்கலாம்.
ரொம்ப வேக வச்சிங்கனாலும் மைதம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். கடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ வந்து 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை நான் வந்து எடுத்துட்டு சூடாக இருக்குது வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். செமையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மோமோஸ் சிக்கன் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் இதை சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சாப்பிடாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.